இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அதிலும் குறிப்பாக இந்துத்துவ ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் மாட்டை மையப்படுத்தி முஸ்லீம்களை அவ்வப்போது தாக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக அகலாக்கு படுகொலையாகட்டும், இன்னும் பல்வேறு இடங்களிலே மாட்டு இறைச்சி வைத்திருந்ததாக சொல்லி அல்லது மாட்டுத்தோல் வைத்திருந்ததாக சொல்லி பல தலித் சகோதரர்களும் கூட தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த, குறிப்பாக வட மாநிலங்களில் நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் கண்டித்து நாமும் சில கட்டங்களிலே அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நாம் சொல்லிய கருத்துக்கள் என்னவென்று சொன்னால், எங்கோ நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் தமிழகத்தில் நடந்ததற்கு சொன்னால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய போராளிகள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்ற எச்சரிக்கை சொல்லியிருந்தோம். அது எச்சரிக்கை சொல்லி சில நாட்கள் கூட ஆகவில்லை, இந்த மன்னார்குடியில ஒரு காவாரி பயல் காவல்துறையினுடைய காக்கி சிட்டையை போர்த்தி கொண்டு ஒரு கைங்கரியத்தை நடத்தி இருக்கிறான் சொன்னால் எவ்வளவு தில் இருக்கும். அது எந்த மண்ணிலே? பெரியார் வாழ்ந்த மண்ணிலே, திராவிட இயக்கங்கள் வளர்ந்த மண்ணிலே, இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணிலே, அதுவும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போராளிகள் இருக்கக்கூடிய மண்ணிலே வந்து மாட்டு இறைச்சி வைத்திருந்ததாக சொல்லி மாட்டு பிரியாணிக்காக வந்து அடி கொடுப்பதற்கு ஒருத்தன் வருகிறான் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளுக்குள்ள அந்த காவாரி பயன் பேர் என்ன பேரை பாருங்க, காவாரியப்பனா காவாரியப்பன் காவாரியப்பன். அந்த காவாரியப்பன் அந்த மாட்டு பிரியாணி பக்கத்துல போனால போகும்பொழுது கூட அவருக்கு என்ன துணை தேவைப்பட்டிருக்குது? காக்கி சட்டை. அப்ப இந்த நாட்டிலே மதிக்கக்கூடிய காக்கி சட்டை முஸ்லீம்களை பொறுத்தவரை ஒரு காக்கி சட்டைக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறார்கள். எதற்காக மரியாதை கொடுக்கிறார்கள்? அந்த கலருக்காக அல்ல, சட்டம் அப்படி ஒரு மரியாதை கொடுக்க சொல்கிறது. இந்த நாட்டு மக்களை காக்கிறார்கள், தங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள், முஸ்லீம்கள் இந்துக்கள் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் காவல் காக்கிறார்கள். ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த காக்கி சட்டைக்கு அரசாங்கம் ஒரு மதிப்பு கொடுக்க சொல்கிறது. அந்த காக்கி சிட்டைக்கு அந்த காவாரி பயிலே மரியாதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் கொடுக்கலாமா? அதற்காகத்தான் இது ஆர்ப்பாட்டம். இது காவல்துறைக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் கிடையாது. காவல்துறையினுடைய ஒரு ஆடையை போத்திக் கொண்டு அதில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காவியப்பை நடத்திருக்கக்கூடிய கைங்கரியத்திற்கு எதிராகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். அவனுக்கு தில்லு கிடையாது, தைரியம் கிடையாது. உண்மையிலேயே அவனுக்கு ஒரு காவி சிந்தனை இருந்ததுன்னு சொன்னா ஒரு காவி ஆடைய போத்துட்டு வந்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். கொடுக்க வேண்டிய கூட அந்த நூறு முகத்தை கொடுத்திருப்பாரு, பிரியாணி கடைக்காரர் கொடுத்திருப்பாரு. இவ்வளவு கூட்டம் தேவையில்லை. அந்த காவியை போத்துக்கொண்டு அந்த இடத்துல காத்து பிடிக்க முடியாது என்று தெரிந்து கொண்டது போல காக்கி சிட்டை போர்த்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அதுல இன்னொரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு காவல்துறையை பொறுத்தவரை இது காவியப்பனுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே காவல்துறையை பொறுத்தவரை விரும்பி எதெல்லாம் செய்துவிட முடியாது. சட்டத்தில் என்ன இருக்கிறதோ என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதைத்தான் செயல்படுத்த வேண்டும். எனக்கு அது பிடிக்கல, அதை நீ செய்யாத சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. அவர் எந்த மதத்துக்காரராக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, இந்த பகுதியில் டிஎஸ்பி அல்லது ஏடிஎம் முஸ்லீம் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய மத உணர்வை அந்த காக்கி சட்டையிலே காட்ட முடியாது. நம்ம நாட்டுடைய சட்டம் அப்படி, அந்த காவல்துறைக்கு வந்துவிட்டால் சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும். விரும்பியதெல்லாம் செய்ய முடியாது. காவியப்பன் செய்திருக்கக்கூடிய வேலையை பார்த்தால் என்ன அவருக்கு பிடிக்கிறங்கிற மாதிரியும், அதுல கூட உண்மை கிடையாது. நீ கூட நினைக்கலாம் ஏதோ அவருக்கு வந்து ஒரு காவி பக்தி வந்து இந்து மத பக்தி. இந்துக்கள் அப்படி கிடையாது, பல இந்துக்கள் மாட்டிறைச்சி, இந்துக்கள் பல பேர் மாட்டிறைச்சி சாப்பிடத்தான் செய்கிறார்கள். தலிமக்கத்துக்கு தலித் மக்கள் சாப்பிட செய்கிறார்கள், முஸ்லீம்கள் சாப்பிடுவதை பார்க்கிறார்கள், ஆதரவு கொடுக்கிறார்கள். இதற்கான எதிர்ப்பும் எங்கேயுமே இல்லை. இந்த காவியப்பொழுதும் இல்லை. என்ன ஒரு விஷயம் தெரியுமா, சம்பவம் நடந்தது எப்பன்னு
பதினொன்னாம் தேதி சம்பவம் நடந்திருக்குது. எதுக்கு தெரியுமா சண்டை நடந்துச்சு? என்னமோ ஒரு பிரியாணி கடை போட்டது மாதிரியும் காவல்துறை இப்படி ஒரு கவலை இருக்கலாமா? இப்படி ஒரு கேர்கட்டம் இருக்கலாமா? ஒரு சின்ன ஒரு எலும்பு துண்டுக்காக இந்த ஒரு நாய் துண்டை கூட போட்டு தொடங்கிருக்கான். அப்ப உனக்கு ஏன் நீ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த பிரியாணி திண்டைய பீஃப் பிரியாணி மாட்டு பிரியாணி திண்டைய மாட்டு புத்தி உள்ள என்ன சொல்றதுன்னு தெரியல செஞ்சிருக்கலாமா இல்லையா? அப்ப முழுக்க முழுக்க இது வந்து என்னமோ ஒரு பெரிய வீர வந்த மாதிரியும் ஒரு பெரிய ஒரு மத பக்தி வந்தது மாதிரியும் தன்னுடைய சொல்ல போனால் நீ வாங்குற சம்பளம் யார்கிட்ட வாங்குற? உனக்கு சம்பளம் அரசாங்கம் கொடுக்கிறது. அரசாங்கத்துக்கு யார் கொடுக்கறா? நம்ம வரி பணம். அந்த ஆள் போட்டிருக்க சட்டை இருக்கிற ட்ரெஸ் யூனிஃபார்ம் இருக்குல்ல, அது நம்மளுடைய வரி பணம். அவரு சாப்பிடுறத சாப்பிடு. நம்மகிட்ட பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்கலங்க. ஓசிதான் இலவசம் தான், தர்மம் தான், எலும்பு துண்டுதான் போட்டோம். ஆனா சீக்கிரம் போய் சாப்பிடற சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்கும் நம்ம காசு கொடுக்கிறோம். அப்ப நீ என்ன செய்யணும்? இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணம், இந்து மக்களுடைய வரிப்பணம், முஸ்லீம்களுடைய வரிப்பணம், கிறிஸ்தவ மக்களுடைய வரிப்பணம், மதம் சாராத மக்களுடைய வரிப்பணம், அந்த வரிப்பணத்துல வேலை செய்யக்கூடிய ஆள் நம்ம இந்த நாட்டுக்குத்தான் விசுவாசமா இருக்க வேண்டும். தவிர ஒரு மதத்திற்கோ அல்லது ஒரு காவி கும்பலுக்கோ விசுவாசமா இருக்கலாமா? இந்த தேசத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு தேசத்துக்கு விசுவாசம் இல்லைன்னா அவங்க பேர் என்ன வருங்க? கூலிப்படியா இருக்கிறான் சொல்ல போனால் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை அமைதி பூங்கான்னு சொல்லுவாங்க. அமைதி பூங்கா எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சு? இந்து மக்களும் முஸ்லீம்களும் அவரவர்கள் தங்களுடைய மதத்தை புரிந்து கொண்டு பிற மதத்தை புரிந்து கொண்டு ஒற்றுமையாக இருக்கிறார்கள். சின்ன சம்பவம் நிகழ்ந்தால் கூட ஒரு சிலர் தப்பாக புரிந்து கொண்டு பேசினாலும் கூட காவல்துறை சரியான முறையில் இதை கையாண்டு ஒற்றுமையை ஏற்படுத்துகிறார்கள். அந்த வகையிலே தமிழகத்துடைய காவல்துறை பாராட்டுக்குரியது. ஆனால் தமிழக காவல்துறையுடைய உயர் அதிகாரிகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம், இது போன்ற காவலி பயலை உள்ள வைத்துக் கொண்டால் பெருசாலை வச்சுக்கிற மாதிரி முஸ்லீம்களை சீண்டிட்டான். ஏதோ தெரியாதனமா ஒரு மன்னார் உடையில ஒரு முஸ்லீம் பிரியாணி கடையில ஒரு காலை வச்சுட்டான். ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்க சும்மா விட மாட்டோம். இன்னும் ஆரம்பிக்கலாம், இதுதான் துவக்கம். பிரியாணி கடைக்காரருக்கும் ஒரு காவல்துறைக்கு நடந்த சம்பவம் கிடையாது. மாட்டிறைச்சி சாப்பிடுவது அவரவர் உரிமை. இன்னும் சொல்ல போனால் இந்துத்துவ ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊபி மாநிலம், அதுல இந்த யோகிய போகிய ஒருத்த முதல்வர் வந்திருக்கான். அவன் வந்து மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இது சொன்னதற்கு பிறகு அங்க நீதிமன்றம் கண்டிச்சிருக்கிறது. இங்க இந்துத்துவ ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் கூட இவர்களுடைய வேலை எங்க பணிக்கல. நீ தமிழகத்தில் வந்து ஆட்டம் கூட பார்த்தாய், அடக்கி வைப்போம். நீ எவ்வளவு ஆளுக்கலாக இருந்தாலும் சரி, காவல்துறையுடைய காக்கி சிட்டை போர்த்திட்டு வந்தால், காவல்துறையை வந்தால், சட்டத்தோடு வந்தால், சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுத்தால் நாங்க உன்னை எதுவுமே சொல்ல மாட்டோம். சட்டத்தை தூக்கி வைத்து விட்டு உன்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய காவி வரியை வெளிப்படுத்தினால் அதை எப்படி எதிர்கொள்வது எங்களுக்கு தெரியும். உன்னுடைய லத்திக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். சட்டத்தை நடைமுறைப்படுத்தால் ஒரு லத்தி தேவையில்லை. இப்பொழுது ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, சுமார் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சுங்க பாய், கால் மணி நேரத்தில் முடிச்சுங்க. உங்களுடைய உணர்வை சொல்லிட்டீங்க, ஒரு பத்து நிமிஷத்துல புடிங்க, முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். எங்களுக்கு லத்தி தேவையில்ல, கத்து தேவையில்லை. ஆனால் சட்டத்தில தூக்கி இருந்துட்டு அராஜகத்தில் வந்திருக்கு சொன்னால் எங்களுடைய பதிலடி வேற மாதிரி இருக்கும். கைத்தடி எங்களுக்கு அதெல்லாம் பெரிய பொருட்டே கிடையாது. உங்க குருவி சொல்ற துப்பாக்கி பொருட்டே கிடையாது. எங்களுடைய உணர்வுகளுக்கும் எங்களுடைய ஈமானிய எங்களுடைய மார்க்கத்தை உணர்வுகளுக்கும் நீங்கள் மதிப்பளிக்கவில்லை என்று சொன்னால் அதை எப்படி எதிர்கொள்வது எங்களுக்கு தெரியும். முஸ்லீம்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறோம்,
இன்னைக்கு என்னடா காவல்துறையில இப்படி ஒரு ஆள் வந்துட்டானா? இங்க குஜராத்ல நடந்துச்சு, ராஜஸ்தான்ல நடந்துச்சு, யூபில நடந்துச்சு, தமிழ்நாட்டில நடந்துருச்சே, இந்த திராவிட மண்டலம் நடந்துருச்சே, திராவிட இயக்கங்கள் நடக்கக்கூடிய மண்டலம் வந்துருச்சே, முஸ்லீம் அமைப்புகள் குறிப்பாக தமிழ்நாடு தொகுதியில் செல்வாக்காக இருக்கக்கூடிய தமிழகத்தில் நடந்துருச்சே அப்படின்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு போகணும் சொல்லி காட்டுகிறான். மக்கள் சொல்வார்களாம், எல்லா எதிரிகளும் திரண்டு விட்டார்கள், காவித்துறையும் காவல்துறையும் கைகோர்த்து விட்டது என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால், என்று பொருளோட சொல்லப்பட்டால் பயப்படுத்தாதீங்க. காரணம் என்ன? சாத தொகும் ஈமானா, எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். திரட்டி தமிழகத்தை கொந்தளிக்க வைப்போம். காவி சிந்தனை இருந்தார் என்று
சொன்னார், நம்மளுடைய நாடு தாங்காது, ஆகிவிடும். எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு தெரியும். நீங்கள் நாட்டை பாதுகாப்பதற்கு, நாட்டை அமைதி பூங்காவாக இன்னும் நீடிக்க செய்வதனுடைய பொறுப்பு காவல்துறையுடைய கையிலே இருக்குது என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகர்தவன் அலஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன். அடுத்ததாக நன்றி உரை மாவட்ட துறை செயலாளர் சச்சா அவர்கள் இருப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்திலே கண்டுகொண்ட பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என்று பாராமல் குடும்பத்துடன் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டதற்கு எல்லாருக்கும் மேலாக இங்கே வாகன உதவிகளும் மைக் செட் உதவி மற்றும் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று கூறி இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கிறோம். சுபான கல்லாமா பவியம் இது அசோதல்லாக இல்லாமத்தோபிலைக்கு எல்லாரும் அமைதியாக கலந்து செல்ங்க. பெண்களுக்கு வலியுறுத்து, ஆண்கள் பொறுமையாக ஓரமாக. சாலையும் இந்த போராட்டத்திற்கு வந்து காவல்துறை அனுமதி கொடுக்கல. இங்கு திரண்ட மக்களை பார்த்து நம்மை கைது செய்யாமல் கலைஞர் செல்லபடி காவல்துறை கைது செய்வதற்கு வாகனம் இல்லை. பெண்களுக்கு வலிவிட்டு பொறுமையாக கலந்து போவோம். பின்பகுதியில் வாகனம் இருந்திருக்காங்க, பொறுப்பாளர்களை கரெக்டாக அழைச்சு போவாங்க. பின்பகுதியில் மேடைக்கு பின்புறம் வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஒரு வண்டி சாவி கொத்து இங்க வந்திருக்கு, உரியவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். பைக்கினுடைய சாவி கொத்து. பெண்கள் மேடைக்கு பின்னால் வாகனங்கள் அப்படியே வரும், நீங்க அப்படியே சென்று போகலாம். பெருமையா பெண்கள் மேடைக்கு பின்னால் வரவும், ஆண்கள் பெண்களுக்கு இடையூறு இல்லாமல் ஓரமாக நின்று கொள்ளுங்கள். ஆண்கள் வலிவிட்டு வாரண்டியர்ஸ் எல்லாம் அந்த கொடியெல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. வாரண்டியர்ஸ் பின்னாடி உள்ள கொடி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. அமைதியாக ஆண்கள் எந்த விதமான சத்தங்கள் இல்லாமல் பெண்களுக்கு வலிவிட்டு ஓரமாக செல்லவும், பெண்களுக்கு வலியை விட்டு பெண்கள் பின்புறமாக செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள் பின்புறமாக செல்லவும் அழைத்து வந்த வாரண்டியர்ஸும் பாதுகாவலர்களும் அவர்களை அழைத்து தங்களுடைய வாகனத்திலே ஏற்றிக்கொண்டு பாதுகாப்பாக செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.